நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வெளிச்சம் ஆலபாபா நான் பேசுகிறேன். இப்போது நம்மளுடைய ஃபாரூக் அவர்கள் அவங்க வந்து கேட்டாங்க, இந்த ஏதோ இந்த எம்பளம் போட்டிருக்கீங்களே, இந்த எம்பளத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டார். அதனுடைய ஒரு சின்ன விளக்கம் தான், இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். இப்போது நாம் வந்து எப்படி பிறந்திருக்கிறோம் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரபஞ்சத்தை பற்றி யாரும் அந்தளவுக்கு விரிவாக சொன்னதில்லை. ஆனால் விஞ்ஞானிகள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த மனிதன் எவ்வாறு தோன்றினான், இந்த கோள்கள் கிரகங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ பிக் பேங் தியரி, உங்களுக்கு நிறைய தியரிகள் எல்லாம் தெரியும், இறைவன் மனிதனை படைத்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிகள் தெரியும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில், இந்த நவீன உலகத்தில், இந்த இருள்வெளி, இந்த வெற்றிடம், இந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் எப்படி உயிர் பொருள் உருவாயிருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி தான். அதை தான் இறை வெளிச்சம் அந்த நூலில் வந்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன். முதல்ல பாருங்கள், ஒரு வெற்றிடம் இருக்குது. முதல்ல ஒரு இருள்வெளி, வெற்றிடமாக இருக்கிறோம், ஒரு இருட்டு, கும் இருட்டாக இருக்குது. அந்த இருட்டை என்ன செய்யுது, ஒரு ஒளித்துகளாக மாறுது. அதாவது இருட்டினுடைய மையப்பகுதி ஈர்ப்பு விசையாலையும் விரிவு விசையும், அது ரெண்டு விசையும் சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு மையத்தை உருவாக்குது. ஒரு அணுத்துகளை, அதாவது ஒரு அணு ஒரு பிரபஞ்சத்துக்கு, இதுக்கு வந்து இருள்வெளிக்கு ஒரு மையம் உருவாகுது, அதான் பிரபஞ்ச மையம். இந்த பிரபஞ்ச மையம் என்ன ஆகுதுன்னா, அதிலிருந்து நிறைய ஆற்றல்கள் வெளிப்படுது. அது ஒரு வைப்ரேட், அந்த அதாவது அருள் ஆற்றல்னு சொல்கிறாங்கல்ல, இறை ஆற்றல்னு சொல்லுவாங்க, ஒரு வைப்ரேட் உருவாகுது. அந்த வைப்ரேட் என்ன செய்யுது, பிரபஞ்சம் முழுவதும் பரவுது, இந்த வெற்றிடம் முழுவதும் பரவுது. அதாவது முதல்ல ஒரு வெற்றிடமாக இருக்குது, இருள்வெளியாக இருக்குது. அது தன்னைத்தானே மையப்பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு ஒரு வெற்றிட விரிவால் என்னாகுது, ஒரு மையத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரொளி உருவாகுது. அந்த பேரொளி தான் பிரபஞ்ச மையமாக இருக்குது. அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுது, அது பிரபஞ்ச ஆற்றல், அதாவது பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி இந்த இருள்வெளி முழுவதும் பரவும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே அந்தந்த இடங்களில் என்ன செய்யுது, பால்வழி மண்டலம் உருவாகுது. பால்வழி மண்டலம் உருவாகுது. இந்த பால்வழி மண்டலம் என்ன செய்யுதுன்னா, இந்த பிரபஞ்ச மையத்தை அப்படியே சுற்றிட்டு வருது. இந்த பால்வழி மண்டலம் எல்லாமே, ஒவ்வொரு பால்வழி மண்டலம், இப்போ நம்மளுடைய உடம்பு எடுத்துக்குங்க, நாம் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது, இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வடிவத்தில் எப்படி இயங்கிட்டிருக்குதோ, அந்த பால்வழி மண்டல இயக்கங்கள் தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து தன்னைத்தானே இயங்கிட்டிருக்குது. இப்போ நாம் யாரும் இயக்கலை, அது மாதிரி இந்த பால்வழி மண்டலம் உருவாகுது. இந்த பால்வழி மண்டலம் உருவான உடனே அங்கே வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் உருவாகுது. அந்த அது ஒளி உயிரினம், அதாவது நட்சத்திரங்கள்னு சொல்கிறது, அதுவும் வந்து நட்சத்திரம் வந்து நம்ம அது ஒரு உயிரினமாக தான் பார்க்கணும். அது வந்து ஒரு ஒளி உயிரினங்கள் உருவாகுது. இந்த ஒளி உயிரினங்களுடைய அந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பரவும் போது அணு உயிர்கள் உருவாகுது. அணு உயிரினங்கள், அதாவது கோள்கள் கிரகங்கள் உருவாகுது. இந்த கோள்கள் கிரகங்கள் அதனுடைய தன்மைகள் தான் எப்படி உருவாகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி முதல்ல வந்து ஒரு நெருப்பு குழம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன, தன்னைத்தானே சுற்றி அந்த நட்சத்திரங்களை சுற்றும் போது, அது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது என்ன ஆகுது, நிலம் உருவாகிடுது. அந்த நிலத்தில் அந்த உள்ளுக்குள்ளே வந்து என்ன ஆகுது, நமக்கு ஒரு பூமியினுடைய மையம் ஒரு எரிமலை குழம்பாக இருக்குது. மேலே நிலம் உருவாகுது, ஆறு ஆறு என்ன ஆகுது. அப்போ இந்த உள்ளுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது, தண்ணி கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகும், அப்படியே ஆவி வரும். அதுபோல் தான் இந்த அணுக்கள் வந்து வாயுக்களை வெளியிடுது. வாயுக்களை வெளியிட்டும் போது H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன ஆகுது, கடல் நீர் உருவாகுது. அதாவது நெருப்பாக இருக்கிறது நிலமாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வாயுக்களை வெளியிடுது, அப்புறம் நீராக மாறுது. நீராக மாறினவுடனே இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்குது. இந்த பஞ்சபூதங்கள் வந்தவுடனே நமக்கு பூமியில் என்ன ஆகுது, இப்போ மழை பெய்யுது. இப்போ மழை பெய்யுது, மேகங்கள் கூடி மழை பெய்யும் போது அந்த அணுக்கள், இந்த பூமியினுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த அணு துகள்கள் தான் என்ன செய்யுது, செல் துகளாக பரிணமிக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. அது செல் துகளாக பரிணமித்து தாவரங்கள் உருவாகுது. அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் உருவாகுது, புழு பூச்சி இப்படி உருவாகி அது பரிணமிக்குது. இந்த புழு பூச்சி உருவாகி என்னாகுது, மனித இனமும் இந்த மண்ணிலிருந்து தான் தோன்றியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. இப்போ நம்ம மழை பெய்யுது, ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம போய் பார்க்குறோம், திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏகப்பட்ட புழு பூச்சிகள்லாம் உருவாகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்து தான் உருவாகுது. அந்த அணுத்துகள் தான் செலுத்துகளாகுது. ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி உருவாயிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த உயிரினுடைய பரிணாம அந்த மண்ணில் அந்த தன்மை இருக்கிறதுனால இது ஒவ்வொன்றா மாறி வந்து இங்கே வருது.
அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்த மனித இனம் புழுப்பூச்சி உருவாகிறது மாதிரியே இந்த பூமியில் உருவாகியிருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு தான். ஆனால் அந்த ஆய்வு என்னாகுது, அவனுக்கு எப்படி இந்த ஆறறிவு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த மனிதன் உருவாகிட்டான், மனிதன் உருவாகிட்டு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போது இது பிரபஞ்ச மையம், இப்போ நம்மளுடைய கேலக்சி வந்து இங்கே இருக்குது, இந்த கேலக்சிக்கு இந்த பிரபஞ்ச மையத்துலேருந்து ஆற்றல் கிடச்சிட்டே இருந்தது, இது என்னது பிரபஞ்ச வெற்றிடம் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்போது இந்த கேலக்சி இங்கே இருக்கிறது இங்கே வந்துருச்சு, இப்போ ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படுது, அப்போ பூமிக்கு இந்த கோள்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் குறைவுறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னா பசி உணர்வு ஏற்படுது. முதல் அறிவு மனிதனுக்கு எது வருது, பசி உணர்வு. அதான் வேதங்களில் சொல்கிறாங்க, பசி உணர்வு ஏற்படுது. அது தன்னை அப்போ பசிக்கிறதுக்கு வந்து ருசிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறாங்க, அது சாப்பிட்ட உடனே பசி ஆறுது. பசி ஆறினோடனே ஒரு இனக்கலர்ச்சி ஏற்படுது, ஒரு மனித இனத்துக்குள்ளேயே ஆண் பெண் பிரிவினையும் உணருது. அப்போ பால் உணர்வு ஏற்படுது. இந்த பால் உணர்வுனால என்ன ஆகுது, அதனுடைய அதாவது பூமியில் இயற்கையாக மனிதன் தோண்டிகிட்டு இருந்தான் ஒரு காலகட்டத்தில், அது என்ன ஆகுது, நின்று போகுது. இந்த ஆற்றல் குறைவினால் நின்று போய் அந்த இனம், அதை இருக்கக்கூடிய இனத்துக்குள்ளேயே ஒரு இன உற்பத்தி உருவாகுது. அதுதான் இந்த பால் உணர்வு. அப்போ தான் இந்த அறிவு வேலை செய்யுது. ஓரறிவு, இரண்டாம் அறிவு பசி உணர்வு, அப்புறம் உண்ணக்கூடிய உணர்வு, மூன்றாவது பால் உணர்வு. இந்த பால் உணர்வு நான்காவது அறிவு என்ன ஆகுது, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த தானே ஒரு குட்டிகளை போடுது. இப்போ அந்த அதை வளர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகுது, அதை வளர்த்து ஆளாக்கணுங்கிற அந்த எண்ணம் உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதை பாதுகாத்து நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐந்தாவது அறிவு உருவாகுது. அதை இப்படியே அறிவு தொடர்ந்துட்டு ஆறாவது அறிவு ஒரு பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு என்ன வருது, தன்னுடைய இருப்பிடத்தை வந்து தானே ஒரு பாதுகாப்பாக வாழணுங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. இது எல்லாமே இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஒரு இது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஓரறிவுலேருந்து ஆறறிவு வருது நம்ம பார்க்குறோம். அதாவது தாவரங்கள் ஓரறிவு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புழுப்பூச்சி இரண்டாம் அறிவு. அதில் வந்து நம்மளுடைய புலன்களுடைய அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக சொல்லுவாங்க. ஆனால் அதே அடிப்படையில் தான் என்ன ஆகுது, எல்லா வகையிலும் ஆறறிவு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு விஷயங்கள் உருவாகுது. எல்லாமே இப்போ நாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுடைய அறிவுக்கும் இப்போ நம்மளுடைய அறிவுக்கும் நவீனத்துக்கும் நிறையா வித்தியாசம் ஏற்படுதில்ல, அதுபோல தான். அப்போ கொஞ்ச காலம் கழித்து என்ன ஆகுதுன்னா, மனிதன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறான் மலைப்பிரதேசங்கள்லாம், அதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறை ஏற்படுது மக்கள் தொகை காரணத்தினால. அப்போ இந்த விதைகள் விழுந்து முளைக்கிறத கவனிக்கிறான். அப்போது என்ன செய்கிறாங்க, அப்போ விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விவசாயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா பெண்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்கள்லாம் வேட்டைக்கு போய் உணவுகள் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் பெண்களால் வேட்டையாட முடியாது, உடல் பலகீனமானவங்க. அதனால் அவங்க வீட்டில் இருந்து பார்க்குறாங்க, அதை வேத உழுகிறது எல்லாம் பார்க்குறாங்க. முதல்ல விவசாயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தாய்வழி சமூகம் தான் இருந்தது. ஒரு தாய்வழி சமூகம்னா ஒரு அம்மா இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் அந்த தாய்க்கு கட்டுப்பட்டவங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உழவு வேலைக்கு எல்லாமே ஆண்களை ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க. அந்த நிலத்தை சீர் செய்கிறதுக்கு உழவுறதுக்கு எல்லாமே ஆண்களை தான் பயன்படுத்தினாங்க. இந்த ஆண்கள் பயந்து ஓடி போய் என்ன பண்ணாங்க, துறவு வாழ்க்கைக்கு ஓடிட்டான். ஏன்னா இந்த பெண்கள் வந்து நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் துறவு வாழ்க்கைக்கு போகிறான். துறவு வாழ்க்கைக்கு போகும்போது அவனுக்குள்ளே அந்த கல்வியை உணர்வு ஏற்படுது அவனுக்குள்ளே. அப்போ மர செடி கொடிகளை பார்த்து அந்த பெண்களுக்கு இணையாக வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்குள்ளே இந்த குருகுல கல்வின்னு சொல்கிறோம்ல, அவனுக்குள்ளே அந்த கல்வி அறிவு ஏற்படுது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் வைக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பேசக்கூடிய மொழிகளை, ஒளி ஓசைகளை கேட்டு மொழியை உருவாக்குறான். மொழியை உருவாக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுறான், இந்த பெண்ணுக்கிட்டே வரான். ஏன்னா பெண் இல்லாமல் வாழ முடியாதுன்னு வரான். அப்போ இவன் வந்து பேசும்போது அந்த பெண்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வருது, என்னடா இவன் புது புதுசாக பேசுகிறான் அப்படிங்கும்போது. அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த காட்டுக்குள்ளே அந்த துறவு வாழ்க்கை வாழும்போது என்ன செய்கிறான், இந்த விலங்குகள் மாடுகள் குதிரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகள் இவைகளை என்ன செய்கிறான், பழக்கப்படுத்துகிறான். அப்போது இவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட வேலைகள் எல்லாமே அந்த விலங்குகளை கொண்டு நாம் பயிர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அப்படி அந்த அடிப்படையில் வரும்போது தான் என்ன ஆகுது, அந்த பெண்களை வந்து நாங்கள் உங்களை விட உயர்ந்தவங்க, எங்களுக்கு வந்து ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள சரி ஒத்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பரஸ்பரம் ஏற்பட்டு அவங்க வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போது தான் அவங்க கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைக்கு வராங்க. அந்த குடும்ப வாழ்க்கை வரும்போது தனித்தனி குடும்பத்துக்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறாங்க. இந்த ஓலை சாலைகள், இயற்கையில் இருக்கக்கூடிய பாறை குகைகளில் வாழ்ந்தவங்க சில சாலைகள் அமைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு வராங்க. இன்றைக்கி அதுவே வந்து என்ன எந்த மாதிரி மாதிரி இருக்குது, மாடி வீடுகளாக மாறி இருக்குது. இன்றைக்கி நாம் பல மாடிகள் பங்களாலாம் கட்டி வாழ்கிறோம்ல. இப்போ இதுதான் ஒரு பிரபஞ்ச ரகசியமாக
நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை, ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு வித்தியாசமான கோணங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு வெற்றிடம் எப்படி, இந்த பிரபஞ்ச ஒரு வெற்றிடம் எப்படி பல உயிர் பொருளாக பரிணமித்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே இல்லை, இப்போ இருக்கிறோம், இன்னும் 100 வருஷம் கழித்து நாம் இருக்க போகிறதில்ல. அப்போது இந்த வெற்றிடம் பரிணமிச்சிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, மாறி மாறி என்ன போகுது, உயிர் பொருளை பரிணமிச்சிக்கிட்டே இருக்குது, இயற்கை மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. இதுதான் ஒரு பிரபஞ்ச ரகசியமாக இந்த இறை வெளிச்சத்தில் ஒரு ஆய்வு கட்டுரையாக நான் எழுதியிருக்கிறேன். அதை தான் இந்த சேனலில் நான் வெளிப்படுத்துகிறேன். நன்றி.